வணக்கம் மக்களே, சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாருக்காக. உலகம் முழுக்க இப்போ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம் வந்து நம்ம வடகொரிய அதிபர் கிம் தான். அதாவது அவருக்கு நிறைய ரசிகர்கள் உலக நாடுகள் ஃபுல்லாக இருக்காங்க, இந்தியாவிலையும் இருக்காங்க, ரசிகைகள் நிறைய இருக்காங்க. குறிப்பாக வந்து வட இந்திய பெண்கள், தென்னிந்திய பெண்கள் எல்லாம் வந்து ரொம்ப சீக்ரெட்டாகவும் இதாகவும் அவரை வந்து போஷிச்சுட்டு இருக்காங்க. அதாவது இவர் ஒரு மிகப்பெரிய ஹீரோ, உலகத்திலே மிகப்பெரிய ஹீரோ, உலகத்திலே சிறந்த பிரதமர் இவர் தான், கிம் தான் அப்படி அப்படின்றாங்க. அங்கே வந்து எந்த வித சோசியல் ஆக்டிவிட்டிஸும் கிடையாதுன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ என்ன அவரை பற்றி சமீபத்திய செய்தி அப்படின்னா, ஆள் வந்து நல்லா பம்ளி மாஸ் மாதிரி இருப்பா போல, பம்ளி மாஸ் குண்டு அப்படியே நம்ம அழியாத குளங்களில் வருவான் அவர் பையன், அது மாதிரி பயங்கர குண்டாக இருப்பா போல ஆள் அது மாதிரி இருப்பார். அவர் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டபுள் பாடி இருக்குது, அது மாதிரி கிம் மாதிரி இன்னொருத்தவங்க இருக்கிறான்னு கூட சொல்லுவாங்க. அது ஒரு தியரி தான், அது வந்து உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது. அவர் என்ன பண்ணிருக்காரு, நடுவில் கொஞ்ச நாள் வந்து மீடியா அவரோட வரக்கூடிய டெலிவிஷனில் வராமல் இருந்தார். என்னடா இவர் வந்து திடீர்னு ஆளே காணமேனு எல்லாம் மக்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நல்ல சில பேர் பொய்ய கூட கலை போட்டாங்க, அவருக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லை போட்டுருக்கு, அவன் தாத்தாக்கும் அப்பாவுக்கும் வந்து ஹார்ட் டிசீஸ் ஆகும், பரம்பரை வியாதி, இவர் வந்து நிறையா தண்ணி நிறையா லிக்கர் சாப்பிடுவார், சிகரெட் அடிப்பார், அதனால இவருக்கு ஏதோ வந்துச்சு போட்டுருக்காங்க, நம்மகிட்ட மறைக்கிறாங்க அரசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தாக்கா அது வந்துட்டார், வந்து ஜூன் மாதம் 17ஆம் தேதி அவங்களோட டெலிவிஷனில் வந்தார். வந்து பார்த்த எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு, ஆள் அப்படியே உடம்பு மெலிஞ்சி ஒரு மாதிரி அப்படியே இடம் வந்து ஒரு 10-20 கிலோ வரைக்கும் குறைஞ்சிருக்கும் போல, ஆள் வந்து அப்படி வந்து நிற்கிறாரு. ஆனால் அந்த முகத்தில் இருக்கிற அந்த இது வந்து அப்படியே அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கர்வம், ஒரு இது, ஒரு சாஃப்ட்னஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. அதனால் அவர் வந்து நிச்சயம் பழைய கிம் தான் நம்ம பாடி டபுள்லாம் கிடையாது, அதுதான் நினச்சேன். 18-20 கிலோ இறக்கி ஆளே மெலிஞ்சிட்டாரு, மக்கள் எல்லாம் வருத்தப்படுறாங்க, குறிப்பாக இந்திய பெண்கள், உலக பெண்கள் எல்லாரும் ஒரு பாடி இப்படி இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வருத்தப்படுறாங்க. இது ஒன்று சாதாரண, நம்ம ஊர் நடிகைங்க வந்து படத்துக்கு ஏற்ற மாதிரி குண்டா வருதும், படத்துக்கு ஏற்ற மாதிரி சினிமா வருதும், உணவு கட்டுப்பாடு, அது சில விஷயங்கள் பண்ணாக்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி இழைச்சிடும். ஆனால் என்ன ஒரு இதில் விஞ்ஞானபூர்வமாக என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் செயற்கையான முறையில் உங்கள் உடலை வந்து நீங்கள் குறைச்சாலோ இல்லை எடையை கூட்டினாலோ அது வந்து பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. அதனால் இப்போ நம்ம நிறைய பொண்ணுங்கள் வந்து நாங்கள் அழகாக இருக்கணும், ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கண்டதை எக்ஸசைஸை பண்ணி சாப்பிடாமல் கொலை பட்டினி போட்டு உடம்பு வந்து அப்படியே வத்தல் தொத்தல் மாதிரி பார்க்கவே சகிக்காத மாதிரி தான் நிறைய பொண்ணுங்க பண்ணிட்டு வருது. அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரு. அவர் மிகப்பெரிய பிரதமர், அவர் பிரகாஷ் சிம்மத்தடி என்னென்னலாம் பார்த்துட்டு தான் உடம்பை எப்படி இறங்கணும்னு நினச்சிருப்பாரு. நம்மளை மாதிரி அவர் கிடையாது, வடகொரியா வடகொரியா தான், எனக்கு தமிழகம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன், வடகொரியாவில் எனக்கு விசா கொடுத்தாருனா கிளம்பி போய் வாங்க, ஒரு நீங்கள் வாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இங்கே செய்யுங்க, ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கூப்பிட்டா கூட நான் போயிடுவேன். மக்களே, நன்றி மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சுப்ரஜா தர்பாருக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற காணொலியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு சரியான தமிழ் வார்த்தை, துல்லியமான தமிழ் வார்த்தை என்னென்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுறவங்களுக்கு ஒரு புத்தக பரிசு காத்திருக்கிறது. மிக்க நன்றி மக்களே, வணக்கம்.